அவர்கள் வருகிறார்கள். கவிஞர் மனுஷபுத்திரனின் கவிதை. அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் உன் வீடு நோக்கித்தான் வருகிறார்கள். அவர்கள் என் வீடு நோக்கித்தான் வருகிறார்கள். அவர்கள் நம் வீடு நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதுதான் அவர்கள் கடைசி இலக்கு என்று நம்புகிறீர்கள். இல்லை, அவர்கள் ஒவ்வொரு அரணாக தகர்த்து கொண்டு வருகிறார்கள். கைபர் போலன் கணவாயின் வழியாக முதல் ஊடுருவல் நிகழ்ந்தது. பிறகு அவர்கள் ஒருபோதும் வீடு திரும்பவே இல்லை. அவர்கள் முதலில் தேசத்தின் எல்லைகளை இரத்த ஆறுகளால் வரையறுத்தார்கள். பிறகு வழிகாட்டி படங்களை இடித்தார்கள். பிறகு கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை வாளால் கீறி எடுத்தார்கள். பிறகு ஓவிய கூடங்களில் ஓவியங்களை எரித்து ஓவியனை நாடு கடத்தினார்கள். பிறகு கலவரத்தில் மற்றவர்களின் கடைகளை உடைத்து பொருட்களை திருடினார்கள். பிறகு மற்ற பெண்களின் ஆடைகளை பலவந்தமாக களைந்தார்கள். பிறகு சிந்தனையாளர்களை துப்பாக்கியால் தெருவில் வைத்து சுட்டார்கள். பிறகு நீதிக்கு போராடுகிறவர்களை தேச விரோதிகள் என சிறைக்கு அனுப்பினார்கள். பிறகு மாட்டு மாமிசம் உண்பவர்களின் மாமிசத்தை உண்டார்கள். இப்போது கல்வி கூடங்களில் முகமூடி அணிந்து ஆயுதங்களுடன் நுழைகிறார்கள். இரத்தம் சிந்தும் புகைப்படங்கள் பரவலாக காணப்படுகின்றன. நாஜிக்களின் புதிய குழந்தைகள் கடைவாயில் கோரை பற்களுடன் சிரிக்கும் புகைப்படங்களும் கிடைக்கின்றன. அவர்களுக்கான எதிர்ப்பின் காணொளிகளும் கூட கிடைக்கின்றன. நாஜிக்களின் புதிய குழந்தைகள் கடைவாயில் கோரை பற்களுடன் சிரிக்கும் புகைப்படங்களும் கிடைக்கின்றன. அவர்களுக்கான எதிர்ப்பின் காணொளிகளும் கிடைக்கின்றன. கோபத்தின் முகங்கள் அனல் போல் தகிக்கின்றன. அவர்கள் இலக்கு கடைசியாக உங்கள் வீட்டுக்குள் நுழைவது, உங்கள் வீட்டை எடுத்துக்கொள்வது, உங்களை வரலாற்றின் விஷவாயு கூடங்களுக்குள் அனுப்புவது, உங்கள் குழந்தைகளை உங்களிடமிருந்து பிரித்து அகதிகளாக்குவது, உங்கள் குழந்தைகளை உங்களிடமிருந்து பிரித்து அகதிகளாக்குவது. நீங்கள் என்றால் யார்? அவர்களோடு இல்லாத எல்லோரும் தான். அப்போது மதமோ இனமோ ஒரு பொருட்டில்லை என்றாகிவிட்டிருக்கும். நீதியின் பக்கம் நிற்கும் எல்லோர் கரங்களையும் பின்புறமாக பிணைத்து தெருவில் நடத்தி செல்வார்கள். அல்லது நீங்கள் காணாமல் போனவர்களின் புகைப்படங்களில் ஒரு படமாகி விடுவீர்கள். நம்புங்கள், நான் உங்களை அச்சுறுத்தவில்லை. அச்சுறுத்துவதால் எதுவும் மாறப்போவதில்லை. அவர்கள் எங்கெல்லாம் வர முடியாது என நம்புகிறீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் பாதுகாப்பென்று நினைக்கிறீர்களோ, அது எல்லாவற்றையும் உடைக்கிறார்கள். முகமூடி அணிந்து தாடியுடன் நிற்கும் ஒருவர் ஆணா பெண்ணா என்று குழப்பமாக இருக்கிறது. தலைமுடியும் உடலின் நளினமும் அது பெண்ணாக இருக்கக்கூடும் என்ற சாத்தியத்தை அளிக்கிறது. ஆனால் ஒரு பெண் அதை செய்ய மாட்டார் என என் இந்திய மனம் நம்புகிறது. இந்த தேசம் குறித்த எல்லா நம்பிக்கைகளும் இப்படித்தான் உடைகின்றன. அவர்கள் தெருமுனைக்கு வந்துவிட்டார்கள். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெருமுனைக்கு வந்துவிட்டார்கள். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என படித்து கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு